ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர், ஆய்வாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலினுடைய வெற்றிக்கு பிறகு பாரதிய ஜனதா பெரும்பான்மை வரவிட்டாலும் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள், மோடி தான் மீண்டும் பிரதமர். இருப்பினும் இந்த ஹரியானா, காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக தலைமையே வேறு மாதிரியான முடிவெடுக்கும், ஆர்எஸ்எஸ்ஏ வேறு மாதிரியான முடிவெடுக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் ஹரியானா தேர்தலும் காஷ்மீர் தேர்தலும் அதன் முடிவுக்காக நம்ம காத்திருக்கிறோம், என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு. மகாராஷ்டிராவை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறாங்க, ஜார்க்கண்டை தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஹரியானாவை பொறுத்தவரையும் சொல்கிற எல்லாருமே ராகுல் ஸ்ட்ராம், காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லா கருத்து கணிப்புமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாட்களாக அப்படியே வருது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த அளவுக்கு அப்படி தலைகீழ மாற்றத்தில் ராகுலுக்கு வேவ் ஹரியானாவில் வந்துருச்சா? இத்தனைக்கும் அது ஒரு இந்துத்துவ பெல்ட்டு தான், நம்ம தமிழ்நாடு கேரளா மாதிரி கிடையாது, ஈவன் தெலுங்கானா ஆந்திரா மாதிரி கூட கிடையாது. எந்த அளவுக்கு கவு பெல்ட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்துத்துவா பெல்ட்டு, கட்சி அடிப்படையிலும் பாஜக செல்வாக்கு இருக்கின்ற பகுதி தான். அப்படியான ஒரு பகுதியில் தலைகீழ் மாற்றம் வரப்போகுதுன்னு கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹரியானாவில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவிய கட்சி தான். 2019 தேர்தலே சார், 2014 கிடைச்ச மாதிரியான அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல. அந்த JMM பார்ட்டிய வந்து கூட்டணியில சேர்த்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ராகுல் கூட ஒரு விமர்சனத்துல என்ன சொன்னார், மக்கள் உங்களுக்கு பெரும்பான்மையை கொடுக்காமல் இருக்கிற போதே நீங்கள் வந்து ஹரியானா மாநிலத்தை இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை ஏவி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிறீர்களே, ஒருவேளை முழுமையான அதிகாரத்தை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கிற கேள்விய 2021 ஹரியானாவுக்கு போயிருந்த போது ராகுல் தன்னுடைய மேடை கூட்டத்திலேயே அந்த கேள்வியை எழுப்பினார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 90 சட்டமன்றத்தை கொண்டிருக்கிற ஹரியானாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கு நீங்கள் 46 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். ஆனா 41 இடங்களில் தான் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை, 5 சீட்டு தான் வேறுபாடு. இவங்க 36, அவங்க 41, அவ்வளவுதான். JMM பார்ட்டியை கூட சேர்த்துக்கிட்டதுனால அறுதி பெரும்பான்மை கிடைச்சது. இப்ப JMM பார்ட்டியிலேயே பல முரண்பாடுகள் வந்து JMM பார்ட்டியில போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே 11 பேர் தனித்து போட்டியிடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதுல 3 பேர் காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். இதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தினா, ஒரு வேட்பாளர் சார் வேட்பாளரை அறிவித்து அவருக்கான பிரச்சாரம் நடைபெறுகிறது. பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா 3 மணி, 4 மணிக்கு காங்கிரஸ் மேடையில ஏறி அவர் காங்கிரஸ்ல இணைகிறாரு பாஜகவினுடைய வேட்பாளர். வடிவேல் ஜோக் ஒண்ணு இருக்குல்ல, இருக்கிற மேடையிலேயே கட்சி அதே மேடையில் துணி மாறுகின்ற துணிச்சல் அண்ணனுக்குதான் உண்டுன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல போவார்ல வடிவேல், அது மாதிரி ஒரு காட்சியை வந்து பாக்குறோம். இன்னொன்று, கட்டார் தான் 2014 முதலமைச்சர், 2019 கட்டார் தான் முதலமைச்சராக வருவார் என்றுதான் அவர்கள் வாக்குகளை சேகரித்தார்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறி போனது. இப்ப கட்டார பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்போலியோ கொடுத்து ஒன்றிய அமைச்சராக ஆக்கிட்டாங்க. ஆனா கட்டார் என்ன நினைக்கிறாருன்னா, முதலமைச்சராக இருப்பதுதான் நமக்கு நல்லது, அதுதான் தன்னுடைய அரசியலுக்கு சரியாக இருக்கும்னு கணிச்சு இந்த கேண்டிடேட் லிஸ்ட்லயே தன்னுடைய ஆதரவாளர்கள் 32 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அது பாஜகவுல ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஏறக்குறைய 8 பேருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கப்படல. அதுல 2 பேர் சுயேட்சையா போட்டியிடுறாங்க, மீதி இருப்பவர்கள்ல ஒருவர் காங்கிரஸ் கட்சியில போய் இணைஞ்சிட்டாரு. ஏறக்குறைய ஒரு பலமிழந்த கட்சியாக இப்போது பாஜக மாறியிருக்கு. நீங்க மகாராஷ்டிராவுல தேர்தலை தள்ளிட்டாங்க, அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்துல தேர்தலை தள்ளி வச்சாச்சுன்னு, ஹரியானாவிலையும் தேர்தலை தள்ளி வைப்பதற்காக ஒரு மனுவை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுத்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய செய்தி அதுதான். ஏன் பண்டிகை காலம் இந்த ராஜஸ்தானுக்கு படையெடுத்து ஒரு 3 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க, அவங்க குறிப்பிட்ட பண்டிகையை, அது 2ஆம் தேதி நடைபெறுவதாக சொல்லித்தான் இந்த ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரோடு சேர்ந்து நடைபெற வேண்டிய தேர்தலை ஒத்தி வைக்க சொன்னாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தது நடக்கல தேர்தல் ஆணையத்துல. அவங்க என்ன நினைச்சாங்க, 1 மாத கால இடைவெளி, 1.5 மாத கால இடைவெளி கொடுத்து தேர்தலை ஒத்தி வைப்பாங்க, அந்த நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம வந்து ஹரியானாவில் அரங்கேற்றிடலாம்னு நினைச்சாங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரே போய் மனு கொடுத்தார் சார் தேர்தல் ஆணையத்துல. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க, 2ஆம் தேதி இருந்த தேர்தலை 5ஆம் தேதி தள்ளி வச்சாங்க. 5ஆம் தேதிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. 3 நாள்ல என்ன புரட்சியை நீங்க ஏற்படுத்திடுவீங்க, அதுவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியது. மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி
உட்கட்சியிலேயே ஒரு பெரிய பலகீனமான சூழல்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த நிலைமை இல்லை. காங்கிரஸ் கட்சி எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றினோம்னு உறுதியாக இருக்காங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் பார்க்கப்பட்ட தேர்தல்னு சொல்லப்பட்ட தேர்தல். நாமே ஜீவா டுடேல என்ன பேசணும், எந்த இடத்துல பாஜகவை லீட் பண்ண விட்டு காங்கிரஸ் ஃபெயிலியர்னு நம்ம பேசியிருக்கோம். ராகுல் காந்தியை பிரச்சாரத்துக்கே கூட்டு போல சார், இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்களை அழைச்சிட்டு போய் இந்த 5 மாநில தேர்தலில் களம் அமைச்சு பிரச்சாரம் செய்ய வச்சிருக்கணுமா இல்லையா, இதையெல்லாம் நாம பேசணும். ஆனா இந்த முறை என்ன சூழல், ஹரியானாவில் நேரடியா ராகுல் வந்து களத்துல இறங்குறாரு, ஒரு அப்சர்வேஷன் மோடுக்கு ராகுல் வந்துடுறாரு. டே பை டே என்ன நடக்குதுன்றத ராகுலே மானிட்டர் பண்றாரு அந்த மாநிலத்தினுடைய அரசியல் நகர்வுகளை. அப்போ முழுக்க முழுக்க ஹரியானாவினுடைய ஸ்டேட் பாலிடிக்ஸ் இப்ப ராகுலுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி பலமா இருக்கு. மக்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குரிய தகவலா இருக்கும். 6 மாதத்துக்கு முன்பு சாலை பணியாளர்களுக்கு ஒரு தேர்வு, துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு தேர்வு சார். இந்த தேர்வுக்கான அறிவிப்பை ஹரியானா மாநிலத்தினுடைய பாஜக அரசு வெளியிடுது. சாலை பணியாளர் தேர்வுக்கு கூட அவங்க வந்து 1500 பேர் வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 23,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது கூட நீங்க பெரிய செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா 15,000 பேருக்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் தேர்வுக்கு 73,000 பேர் பட்டதாரிகள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு சம்பளம்னு கேட்டா வெறும் 12,000 சார் அலவன்ஸோட சேர்த்து. பட்டதாரிகள் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்கிறாங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு அங்க தலைவிரித்து ஆடுதுங்கிறத பாக்கணும். இப்ப காங்கிரஸ் சொல்ற இது என்ன, அக்னிவீர் திட்டத்துல யாரெல்லாம் இராணுவத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்க வந்து அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்யறோம். இது காங்கிரசினுடைய வாக்குறுதி. உங்களுக்கு ஹரியானாவில 2 பிரச்சனை சார் முக்கியமான பிரச்சனை. ஒன்னு வினேஷ் போகத்தினுடைய அந்த மல்யுத்த பிரச்சனை, இன்னொன்று அக்னிவீர் திட்டம். ஏன்னு பாத்தீங்கன்னா பீகாரும் ஹரியானாவிலையும் பட்டாளத்துக்கு ஆள் அனுப்புறதுன்றது வீட்டுக்கு ஒருவரை கட்டாயம் அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு லட்சிய கோட்பாடு அவர்களிடத்துல இருக்கு. அதை உறுதியாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ப இந்த அக்னிவீர் திட்டம் பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்திருச்சு. ஆனா 10 ஆண்டு காலம் அரசு அதிகாரத்துல இருந்தாங்கல்ல பாஜக, இப்ப பாஜக என்ன உத்தரவாதத்தை கொடுத்துருக்கணும், காங்கிரஸ் கட்சி கொடுத்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கணுமா இல்லையா, அரசு வேலை வாய்ப்பை நாங்க உறுதி செய்வோம்னு சொல்லிருக்கணுமா இல்லையா. ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கள் தகுதி அடிப்படையில் நாங்க அரசு வேலையை உறுதி செய்வோம். அப்ப தகுதி இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, நீங்க அந்த தகுதியை என்னத்தை வைக்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல, இதெல்லாம் இப்ப ஹரியானாவுல பெரிய இம்பாக்டா உருவாக்கி இருக்கு. இது இல்லாம மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம் 11.7% அதிகரித்திருக்கு. 2019 2023 புள்ளி விவரங்கள்ல தேசிய புலனாய்வு முகமை ஒரு புள்ளி விவரத்தை, தேசிய புள்ளியியல் முகமை ஒரு புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுல ஹரியானா மாநிலத்துல 11.7% வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குன்னு. ஆனா இன்னைக்கு அது குறித்த எந்த விதமான அறிவிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் சொல்றாங்க. இது அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸ் சொல்லலாம், ஆனா நீங்க 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த பாஜக சொல்லுவதை எப்படி மக்கள் ஏற்பாங்க? வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்க 10 ஆண்டு காலமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீங்க? எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல. எனவே அந்த மாநிலத்தில் பாஜக மீதான வெறுப்பு என்பது பரவலாக காணப்படுகிற காரணத்தால் காங்கிரஸ் முழு வெற்றி வாகை சூடும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. வாக்குப்பதிவும் காங்கிரசுக்கு ஆதரவாகத்தான் நடந்திருக்கிறது. அரசியல் கள யதார்த்தமும் காங்கிரசுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொல்றது கிட்டத்தட்ட ஒரு அறுதி பெரும்பான்மை, ரொம்ப அசால்ட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியா கருத்து கணிப்பு வருது. எப்படி காங்கிரஸ் ஜெயிக்குங்கிறதுக்கு அதற்கான காரணங்களை நீங்க எடுக்கிறீங்க. இப்ப இந்த தகவல் மோடி உளவுத்துறை மூலமாக மோடி அமித்ஷாவுக்கும் போயிருக்கும், நாக்பூருக்கும் போயிருக்கும் இல்லையா? நிச்சயமாக போயிருக்கும். அதுக்கு தான் சார் அவங்க இத நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த சர்வே அவங்களுக்கு கிடைச்சதுனாலதான், உளவுத்துறையினுடைய தகவல் கிடைச்சதுனாலதான் ஹரியானாவினுடைய தேர்தலை ஒத்தி வச்சணும்னு நினைச்சாங்க. பழைய மாதிரியான தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தா மோடி என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்திருப்பாங்க. ஆனா 3.0 தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அறுதி பெரும்பான்மை மோடிக்கே இல்லை. எப்ப வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல்ல நம்ம சிக்கிக் கொள்ள கூடாது, எனவே நம்முடைய தனித்தன்மையை நாம் இழந்து விட வேண்டாம் என்று தன்னாட்சி அமைப்புகள் முடிவெடுத்திருக்கோம். எந்த தன்னாட்சி அமைப்புகள்,
மோடியினுடைய பிரச்சார பயணத்தினுடைய பட்டியலை வாங்கிட்டு தேர்தல் தேதி அறிவிச்ச தேர்தல் ஆணையம். நம்ம அந்த குற்றச்சாட்டை இப்போது வரை வைக்கிறோம், அதற்கு தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை. நீங்க ஏன் இத்தனை கட்டமா தேர்தல் நடத்துனீங்கன்னு கேட்டா மோடி பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக என்கிற பதில் தான் அன்அபிஷியலா எல்லாருக்கும் கிடைச்ச தகவல். இதை கடுமையாக ராகுல் பிரச்சாரத்தின் போதே வைத்தால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசினார், தேர்தல் ஆணையம் நியாயமா நடக்காதுங்கிற சந்தேகம் எழுகிறது, எனவே தேர்தல் ஆணையம் தங்களை ஒரு தன்னாட்சி அமைப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளணும்னு பேசினாரு. இந்த சந்தேகங்கள்லாம் கடந்த காலத்துல இருந்தது. ஆனா இந்த முறை நிலைமை என்னன்னா, மோடி சொல்வதை கேட்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாரா இல்லை. தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல, அமலாக்கத்துறையே எவ்வளவு அம்பலப்பட்டு போயிருக்கு, சிபிஐ எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிருக்கிறாங்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். இப்ப காட்சிகள் மாறிடுச்சு. இப்ப என்ன நிலைமை, தேர்தல் ஆணையம் நம்ம ஓரளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கணும்ன்றதுனால நீங்க என்ன தேதியில அந்த பண்டிகை காலம்னு சொல்றீங்களோ அதுல இருந்து ரெண்டு நாள் நாங்க தள்ளி வச்சுக்கிறோம். பண்டிகை காலத்துலதானே கூடாது, ஏன் இதற்காக தேர்தலை தள்ளி வைக்கணும், தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் சார் ஒண்ணும் இல்ல. தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கும் போது தேதி அறிவிப்பதற்கு முன்பாக மாநில கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அழைச்சு ஆலோசனை கூட்டம் நடத்திருப்பாங்கல்ல, நிச்சயமா எல்லா மாநிலத்திலையும் உள்ள பொதுவான ஒரு சரத்து தானே. இங்க கூட வந்து தேர்தல் ஆணையம் நடத்தலையா ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை, அது மாதிரிதானே அங்க நடத்தி இருப்பாங்க. நடத்துகிற போதே ஏன் பாஜக இந்த செய்தியை சொல்லல, இந்த தேதியில வைக்க கூடாது. இப்ப உதாரணமாக அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல தேர்தல் வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் கலந்து ஆலோசிக்குதுங்கிற செய்தியை தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லியிருக்கணும்ல, இல்லங்க ஒரு 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பயணமாக ஒரு யாத்திரை போறாங்க ராஜஸ்தானுக்கு, அவர்கள் வணக்க வழிபாட்டுக்காக போற நேரத்துல தேர்தல் நடந்தா அவர்கள் வாக்களிக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா. ஆனால் அவர்கள் சொல்ல தவறினார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல தவறினார்கள். அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளல. ஏன்னா தேர்தல் களம் ரொம்ப எளிதா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. எப்ப எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே காட்சிகள் மாற ஆரம்பித்து விட்டன. நீங்க தேர்தலுக்காக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போதே பாஜகவுல பிரச்சனை வந்துருச்சு சார். ஆம் ஆத்மி கட்சி இப்போது கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு இருந்தா சீனே முடிஞ்சிருச்சு, 100 விழுக்காடு வெற்றியை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனா என்ன நிலைமை, 100 விழுக்காடு வெற்றியை பெற முடியாமல் போனது ஆம் ஆத்மி கட்சி தனியா நின்றதுதான் ஒரே காரணம். ஆம் ஆத்மி கட்சி நின்றிருந்தா இப்ப பாஜகவை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை. 100% 90 சீட்டை அந்த அலையன்ஸ் பெற்றிருப்பாங்க. ஆனா ரெண்டு இப்பையும் இப்பவும் இந்தியா கூட்டணி நிக்கல, காங்கிரஸ் மட்டும் தான் நிக்கிது. இப்பயும் இந்தியா அலையன்ஸ் நிக்கல, அதை நம்ம கவனிக்கணும். நிக்கல. அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் அரசியலை கவனமா உள்வாங்க மறுக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா பொது எதிரியே நீங்க வீக்காக்கணும் அப்படின்னா ஏதோ குறைந்தபட்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கணும். காங்கிரஸும் அதுல இறங்கி கொடுத்து போகலன்னு ஆம் ஆத்மி தரப்புல சொல்றாங்க. ஆம் ஆத்மி தரப்பு அளவுக்கு மீறிய ஆசையோடு எங்களை அணுகுறாங்கன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. இது ரெண்டு பேரும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அவர்கள் பேசி தீர்க்காமல் விட்டார்கள். ஆனா என்ன நிலைமைன்னா, ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளர் போய் பிஜேபியில சேர்ந்துட்டார், ஒரு கேண்டிடேட் அவுட் இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கு. இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கள யதார்த்தத்துல உணரணும், உணராமல் அவர் தேர்தலை அணுகிவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ கூட ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி தழுவிரும்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 5 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பார்த்தாலுமே கூட 65 இடங்களில் பாஜக அல்லாத அணி வெற்றி பெற போகிறது, மீதி இருக்கக்கூடிய 20-22 இடங்களில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும். பாஜகவுக்கு எத்தனை இடம் கிடைக்க போதுன்னா சொல்ல முடியாது, 20 குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா ஒரு தேசிய செய்திகளை அணுகும் போது அந்த மாநிலத்தினுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியரோட அணுகுவதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அனலைஸ் பண்ணும்போது. ஏன்னா தஞ்சாவூரை பற்றியும் விக்கிரவாண்டியை பற்றியும் நீங்கள் இயல்பாக பேசிடுவீங்க, ஆனால் ஒரு ஹிந்தி பெல்ட்டை பற்றி பேசும்போது கரெக்டாக அது வந்து ஒரு திராவிடியன் ஐடியாலஜி கொண்ட மண் கிடையாது, ஒரு நேஷனல் தன்மை உள்ள மண், இந்துத்துவ ஐடியாலஜி உள்ள மண். அதில் எப்படி மாற்று சிந்தனை கொண்டவர்கள் வெற்றி பெறுறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் மாறி இருக்கு, ஐடியாலஜி மாறி இருக்கா, இல்லை இன்சிடென்ட்ஸ் வந்து அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறா, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக உங்கள் ஆய்வு இருந்தது. மிக்க நன்றி. நன்றி.